ஹாய், ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்போ இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ வந்து இந்த ஒரு டியூட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி இப்போ நடந்துகிட்ருக்க T20 வேர்ல்ட் கப் 2024ல் நம்ம இந்தியன் ஜெர்சி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதா பார்க்க போகிறோம். நீங்கள் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டீம்ஸ் வேணுமோ அந்த ஜெர்சிஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது 2024 T20 வேர்ல்ட் கப்போட ஜெர்சி. ஸோ நசன் பெசாமல் சாலு நம்ம டியூட்டோரியலுக்குள்ளே போய்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணுறதை ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அது வந்து வரும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கிரிக்கெட் அகாடமிக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சர்ச் கம்யூனிட்டின்னு இருக்கும். அதில் போயிட்டு டீம்ஸ் கொடுத்துங்க. டீம் கொடுத்துட்டு ஜெண்டர் மேல் கொடுத்துருங்க. அப்புறம் கீழே ஷார்ட் பேன்னு இருக்கும், அது வந்து டேட் கொடுத்துருங்க. அப்புறம் இங்கே யூசர் நேம் டீம் நேம் அப்படின்னு இருக்கும். இங்கே யூசர் நேம்குள்ளே போயிட்டு நான் சர்ச் பண்ணுறதை கரெக்டாக சர்ச் பண்ணுங்கள். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் எல்லாமே. கேபிட்டல் கே போட்டு ஏபி, அப்புறம் கேபிட்டல் சி போட்டு ஹெச்ஏ போட்டு 42 கொடுங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் சர்ச் பண்ண உடனே இங்கே மேலே இங்கே ஃபர்ஸ்ட் ரெண்டில் செட் 1 அண்ட் செட் 2ன்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா செட் 1க்குள்ளே போயிட்டு 1க்குள்ளே போங்க. போனீங்கன்னா அதில் வந்து யூனிஃபார்ம்ஸ்ன்னு இருக்கும், ஒருக்கா செக் பண்ணிக்கிறதுக்கு தான் அது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்ட் கப் 2024ஓட யூனிஃபார்ம்ஸ் ஜெர்சிஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேறு டீம்ஸ் இதில் தான் மிஸ்ஸிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் செட் 2க்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அதில் போயிட்டு நீங்கள் யுகாண்டா, யூஎஸ்ஏ, பங்களாதேஷ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செட் 1ல தான், செட் 1ல தான் இந்தியன் டீம் இருக்குது. ஸோ வந்து காட்டிடுறோம் உங்களுக்கு. ஓகே, இந்தியன் டீம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுக்கணும். ஸோ வந்து ஒன்ஸ் இங்கே டவுன்லோட் இதை நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் டவுன்லோட் பண்ணலை. இங்கே டவுன்லோட் வித் லோகோஸ் அதெல்லாமே கொடுத்துருங்க. ஒன்ஸ் இங்கே டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் பேக் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா டீம் எடிட்டர் அதுக்குள்ளே போய்க்கணும். அதுக்குள்ளே போயிட்டு மேனேஜ்மெண்ட்ஸ் டீம் அப்படின் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்தியா செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு யூனிஃபார்ம்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ப்ளஸ் நீங்கள் ஏற்கனவே இங்கே இந்தியன் டீம் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிளேயர்ஸ்லாம் வருவாங்க. அந்த டியூட்டோரியல் நம்ம சேனலில் இருக்குது, மேலே இருக்கும் ஒரு லிங்க் வரும். இல்லைன்னா வீடியோட கமெண்ட்ஸ் அண்ட் எண்டில் இருக்கும், நீங்கள் கொடுத்து பார்த்துக்குங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்தியா வந்த உடனே கீழே போயிட்டிங்கன்னா காப்பி யூனிஃபார்ம் ஃப்ரம் அதர் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் இங்கே கஸ்டம்க்கு வந்துட்டு செட் 1க்குள்ளே போயிட்டு இங்கே இந்தியன் ஜெர்சி இருக்கும், நீங்கள் ஓகே கொடுத்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் காப்பி பண்ண உடனே இங்கே வந்துடும் இந்தியா T20 வேர்ல்ட் கப் கேப்சா 42ன்னு இருக்கும். அதான் வந்து ஜெர்சி. ஸோ ஓகே, இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற டீம்ஸ் என்னென்ன டீம் வேணுமோ உங்கள் எல்லா டீமுக்குமே நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ வந்து இதான் வந்து இந்த ஒரு டியூட்டோரியல். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி வந்து யூஎஸ்ஏ ஸ்டேடியம் இப்போ வேர்ல்ட் கப் நடந்துகிட்ருக்க ஸ்டேடியம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அகைன் சர்ச் கம்யூனிட்டி போய்க்குங்க. போயிட்டு ஸ்டேடியம் இதில் வந்து சர்ச் டைப்பில் போயிட்டு ஸ்டேடியம் வச்சுருங்க. வச்சுட்டு வழக்கம் போல் கீழே டேட் வச்சுட்டு யூசர் நேம், அதே யூசர் நேம் தான் கேபிட்டல் கே ஏபி கேபிட்டல் சி ஹெச்ஏ 42 கொடுத்துட்டிங்கன்னா பிகின் சர்ச் கொடுங்க. ஓகே, நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எப்படி செக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நாசாவ் கிரிக்கெட் ஸ்டேடியம் T20 கேப்சான் இருக்கும், சப்மிட்டட் பை கேப்சான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் ஒய் குவிக் டவுன்லோடே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் குவிக் டவுன்லோட் பண்ண உடனே பேக் வந்தீங்கன்னா, ஸோ எப்படி இந்த ஸ்டேடியம் யூஸ் பண்ணி இந்த ஜெர்சிலாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேம்குள்ளே போகிறது. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு போயிட்டு ப்ளே நவ் கொடுங்க. ப்ளே நவ் கொடுத்து நியூ மென்ஸ் மேட்ச் இதை கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன டீம் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜெர்சி டவுன்லோட் பண்ணதுனால இந்தியன் டீம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மேட்ச் செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேடியம் கிளிக் பண்ணி எண்டுக்கு போய்க்கிங்க. எண்டில் கீழே போனீங்கன்னா இருக்கும் நம்ம டவுன்லோட் பண்ண ஸ்டேடியம், நாசாவ் கிரிக்கெட் ஸ்டேடியம் நியூயார்க். இதை வந்து கொடுத்துங்க. ஸோ நான் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஸ்டேடியம் பேக்கில் ரெண்டு ஸ்டேடியமும் வந்துடும், ஹவுஸ்டன் அப்புறம் நியூயார்க், ரெண்டுமே வந்துடும். நம்ம நியூயார்க்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு பேக் வந்துடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிங்க. பண்ணிவிட்டு எடிட் லைனப் அண்ட் கிட் இதில் போயிட்டு, ஸோ வந்து டெஸ்ட் லைனப் இருக்கிறத உங்களுக்கு பிடிச்ச லைனப் T20 லைனப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஜெர்சி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆ ஓகே, நம்ம டவுன்லோட் பண்ண ஜெர்சி இங்கே வந்துருச்சு. ஸோ பங்களாதேஷ்க்கும் அதே மாதிரி தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் நான் காட்டின மெத்தடில். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் மேட்ச் கொடுத்து உள்ளே போய் பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். ஓகே, இஸ் வந்துருச்சு. நம்ம நினச்ச மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணுது. ஸோ நம்ம கரெக்டாக டவுன்லோட் பண்ணதுனால நமக்கு வந்து அந்த யூஎஸ்ஏ ஸ்டேடியம் ப்ளஸ் நம்ம ஜெர்சிஸ் வந்துருக்கான்னு ஒருக்கா பார்த்துக்கலாம். ஸோ யூஎஸ்ஏ ஸ்டேடியம் வந்துருச்சு, எல்லாமே இருக்குது. T20 வேர்ல்ட் கப் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. நைஸ். ஆ ஓகேங்க, இந்தியா ஓகே. T20 நாசாவ் கிரிக்கெட் ஸ்டேடியம் T20 இருக்குது. நைஸ், குட். ஏதாவது பிளேயிங் 11, இது வந்து நம்ம T20 வேர்ல்ட் கப் பிளேயிங் 11. வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம டவுன்லோட் பண்ண ஜெர்சி இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரிலாம் உங்களை கேட்டாங்களாடா, காட்டுங்கடா ஜெர்சியை காட்டுங்க. ஓகே ஓகேங்க, நைஸுங்க, இருக்குங்க. ஸோ வந்து இதான் வந்து இந்த ஒரு டியூட்டோரியல். நம்ம வந்து T20 வேர்ல்ட் கப் ஜெர்சிஸ் மற்றும் இந்த ஸ்டேடியம் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்து கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸில்
அப்புறம் மேலே உங்களுக்கு இருக்கும் எப்படி வந்து இந்தியன் டீம் பிளேயர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறதுன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த டியூட்டோரியல் போய் பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தவங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. நல்லா வந்து ஹாவ் கிரேட் டே. நன்றி.